அப்ப அந்த தம்பிய பாத்துக்கலாம். சமைக்கிற வேலை ஈஸியான வேலை தான் போறணி, அதுக்கே இப்படி பதற? துவைக்கிற வேலையே பண்ணி முடிச்சிட்ட, இதை உன்னால பண்ண முடியாதா? ஐயோ சித்தி, அவங்க எனக்கு ஒரு வேலை சொல்றாங்கன்னா அந்த வேலையினால பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். சித்தி, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஏக்கா இங்க வாழணும்? நீங்க பேசாம கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. கடைசி வரைக்கும் உங்களை ரொம்ப சூப்பரா பாத்துக்கிறோம். கௌதம், என்னால ரகுவ பிரிஞ்செல்லாம் தனியா வாழவே முடியாது. நான் உன் மாமா கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் உங்க வைக்கிற டெஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டு நீங்க அதை பண்ணிதான் ஆகணும். எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாரு, சமைக்கிறதுனா நீ என்ன அவங்களுக்கு ப்ராப்பரா சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நீ பண்ண தேவையில்லை. சமைக்கிறேங்கிற பேர்ல குழம்புல உப்பையும் காரத்தையும் கணக்கு வழக்கு இல்லாம எடுத்து கொட்டி பண்ணு. அதை சாப்பிட்டுட்டு எல்லாரோட வாயும் வயிறும் அப்படியே எரிஞ்சு துடிக்கட்டும். சூப்பர். உன்ன பழி வாங்கினவங்களுக்கு திருப்பி நீ பழி வாங்குறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத நீ மிஸ் பண்ணிடாத, சரியா? சூப்பர் சித்தி, செம்ம ஐடியா கொடுத்தீங்க. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணி அவங்க மொத்த பேரையும் கதி கலங்க வச்சிடுறேன். என்னமா இடி இடிக்குது? செவந்தி, பயங்கரமா இடிக்குது, மழை வரப்போதுன்னு நினைக்கிறேன். நேத்து பூரணி தோச்சு போட்ட டிரெஸ்ஸுங்க எல்லாம் அப்படியே கொடியில காஞ்சுகிட்டு இருக்கு. நான் போய் மழை வரத்துக்குள்ள எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க காஃபி கொடுத்துருங்க, நான் இந்த டெஸ்ட்க்கு ரெடின்னு சொல்லிடுவோம். வாங்க போய் ஓகேன்னு சொல்லிடலாம். கௌதம், காஃபி எடுத்துக்கோங்க, காஃபி எடுத்துக்கோங்க. காஃபிலாம் ஒண்ணு வேணாம். வேணாம். அக்கா, உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே சமைக்கிற டெஸ்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். சந்தோஷம். யார் கௌதம் போன்ல? அப்பாதாம்மா. ஹலோ, சொல்லுங்கப்பா. எங்க இருக்க? நானும் அம்மாவும் பூர்ணி அக்காவை பார்க்க வந்திருக்கோம். என்னது, பூர்ணியை பார்க்க போயிருக்கீங்களா? ஆமாப்பா. ஏய், பூர்ணியை பார்க்க எதுக்காக நீங்க போயிருக்கீங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு பூர்ணி நம்ம வீட்டுக்கு வந்து அவளை அங்க நிறைய துணி துவைக்க விட்டுட்டாங்க. கையெல்லாம் புண்ணு கொப்பளம்னு காட்டுறா. அதுக்காக நியாயம் கேட்கறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் அங்க கிளம்பி போயிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாப்பா, நியாயம் கேட்க தான் வந்தோம். பூர்ணி அக்காவுக்கு ஒரு கொடுமை நடக்கிறப்போ அது எப்படி எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இங்க பாரு, ஏற்கனவே உங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். அது அவங்க வீட்டு பிரச்சனை, அவங்க பாத்துப்பாங்க, அதுல நீங்க தலையிடாதீங்கன்னு. அதையும் மீறி நீங்க அங்க போயிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லப்பா, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்? இல்லப்பா, அது வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இத பாரு, அது அவங்க வீட்டு பிரச்சனை, அவங்க பாத்துப்பாங்க. நம்ம வீட்டு பிரச்சனையை மட்டும் நாம பார்த்தா போதும். தேவையில்லாம அங்க போய் பிரச்சனை பண்ணாத. முதல்ல வண்டி எடுத்துட்டு இப்பவே இங்க வந்து சேருங்க. சரிப்பா. என்ன சொன்னாரு உங்க அப்பா? நம்ம ரெண்டு பேரையும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாரு. சரி, புறப்படலாம் வா. பூரணி, நாங்க கிளம்புறோம். நீ எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணு, ஓகேவா? சரிங்க சித்தி. வரக்கா. இப்பொழுது பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்திரு மேதகு மாண்புமிகு ரகு அவர்களின் மாஜி மனைவி பூர்ணி அவர்களுக்கு. நிறுத்துங்க. என்னங்க, என்ன திரும்ப திரும்ப நீங்க மாஜி மனைவி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பாருங்க. உங்க பையன் என்ன மாஜி மனைவி சொல்றத? உன்ன அப்படியாவது மனைவின்னு சொல்றானேன்னு சந்தோஷப்பட்டுக்க. அதை விட்டுட்டு அது ஒரு புகார சொல்லிட்டு இருக்க.
உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, எல்லாம் ஒரே குட்டில ஒரு மட்டைங்க தானே. ரகு, நீங்க எதுக்கு உங்க அனௌன்ஸ்மெண்ட் நிறுத்திட்டீங்க? கண்டினியூ பண்ணுங்க. சரி, செல்லம், நீ என்னோட அனௌன்ஸ்மெண்ட் எந்த இடத்துல நிறுத்தின? உங்ககிட்டதான் கண்டு கேக்குறேன், அதுக்கு எதுக்கு இப்படி இடுப்புல கை வச்சுட்டு முறைக்கிற? அதெல்லாம் அவளுக்கு நல்லா தெரியும்டா, அதனாலதான் அந்த அம்மா மறைக்கிறாங்க. நான் சொல்றேன், நீ அவளை மாஜி மடிவுன்னு சொன்ன பத்தியா, அப்பதான் நிறுத்தின. கரெக்ட், அந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணா. இந்த இடத்துல இருந்தே என்னோட அனௌன்ஸ்மெண்ட் நான் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. மேதகு மாண்கிமிகு ரகு அவர்களின் மாஜி மனைவி பூர்ணி அவர்கள் இரண்டாவது டெஸ்டை தொடங்க இருக்கிறார். அதை வெற்றிகரமாக தொடங்கும் பொருட்டு எங்களின் அனைவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார். பாச்செல்லாம் வந்து எங்க எல்லார் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அவ்வளவு செய்யலாம் இங்க கிடையாது ராஜா, கால விழுகிறதுக்கு எல்லாம் வேற ஆள பாருங்க. ஏய் டேய், இப்ப எங்க போற நீ? எங்க போவாங்க? சமைக்கிறதுக்கு தான். ரெண்டாவது டெஸ்ட் அதானே? சாப்பாடு கூட்டு பொரியல் குழம்பு வைக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் பண்ணிட்டு கூப்பிடுறேன், வந்து தொலைங்க. ஆட கண்ணு கண்ணு, கொஞ்சம் நில்லு கண்ணு. இப்ப எதுக்கு சமைக்க போறவள நீ நிக்க சொல்லிட்டு இருக்க? விஷயம் என்னன்னு முழுசா தெரியாம சமைக்க போறேன்னு கிளம்பிட்டிய, அதுக்குதான் நிக்க சொன்னேன். இதுல முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு கண்ணு. சமைச்சு போடுறதுனா நீ எங்களுக்கு சோறாக்கி போடுறது இல்ல. இப்பவே நாங்க பாதி வேலைய முடிச்சிட்டோம், மீதி வேலைய நாங்களே பாத்துப்போம். ஓ, அப்ப இந்த சமையல் டெஸ்ட் நாளைக்கு தானா? நாளைக்கு எல்லாம் கிடையாது, இன்னைக்கு தான். இன்னைக்கு நான் செய்யறதுக்கு என்ன தருக்கு? தீபாவளி பலகாரம் செய்ய போற நீ. என்னது, தீபாவளி பலகாரம் செய்யணுமா? ஆமா. என்ன பூர்ணி அக்கா, டெஸ்டுக்கு தயாராயிட்டீங்க போல இருக்கு. அக்கா, நீங்க தீபாவளி பலகாரம் பண்றதெல்லாம் சரிதான், ஆனா அதுல முதல் பலகாரம் எனக்கு மொறு மொறுன்னு முறுக்குதான் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது சித்திட்டோ, எனக்கு அதிரசம் தான் ரொம்ப பிடிக்கும், அததான் நீங்க முதல்ல பண்ணணும். பூர்ணி சித்தி, நீங்க அதிரசத்தை தான் முதல்ல பண்ணணும், சரியா? அதெல்லாம் கிடையாது, எனக்கு சீடை தான் பிடிக்கும், அதுதான் முதல்ல பண்ணணும்.